நம்ம இந்திய அணி பங்களாதேஷ் அணிக்கு எதிராக மூன்றாவது கடைசி டி ட்வெண்ட்டி ஆட்டத்தில் 297 ரன்கள் அடிச்சு வெலாசி தள்ளி சஞ்சு சாம்சன் அவருடைய அபாரமான செஞ்சுரி. நம்ம இந்தியா இந்த மேட்ச்ல 133 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிக்க முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. இதன் காரணமாக 3-0 அப்படிங்கிற விதத்தில் இந்த தொடருக்கான ட்ரோஃபியை கேப்டனான சூரியகுமார் அவர் கையில் வாங்கினார். இப்படி இருக்க கப்பை கையில் வாங்கிட்டு சூரியகுமார் அவர் செஞ்ச செய்கை இதுவரைக்கும் எந்த ஒரு கேப்டனுமே பிரசன்டேஷன் செலிப்ரேஷன் ஏரியாவில் செய்யாத ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நம்ப முடியாத விஷயத்தை இப்போ சூரியகுமார் யாதவ் பங்களாதேஷ் அணி அவங்களுக்காக போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் ஏரியாவில் அவர் செஞ்சிருக்காரு. அதாவது பங்களாதேஷ் அணி அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த தொடரை விளையாடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுக்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி பாகிஸ்தானை 2-0 அப்படிங்கிற விதத்தில் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் வீழ்த்திட்டு தான் நம்ம இந்திய மண்ணுக்கு வந்தாங்க. ஆனால் இங்கே நம்ம இந்திய மண்ணில் அவங்களுக்கு நடந்ததே வேற. டெஸ்ட் ஆட்டத்திலையும் 2-0 அப்படிங்கிற விதத்தில் மோசமாக தோல்வி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறமா T20 ஆட்டத்தில் கப்பு வாங்க முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு ஆட்டமாவது ஜெயிக்கணும் அப்படின்னு எவ்வளவோ பங்களாதேஷ் அணி முயற்சி பண்ணாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் T20 ஆட்டத்திலையும் 3-0 அப்படிங்கிற விதத்தில் கிளீன் ஸ்வீப் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதனால் பங்களாதேஷ் பிளேயர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டும் ஜெயிக்க முடியல T20 ஜெயிக்க முடியல அப்படின்னு மிகப்பெரிய அளவில் மன அழுத்தத்தில் இருந்திருக்காங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா அவங்கள ஊக்குவிக்கும் விதமாக அவங்களுடைய மன வலியை குறைக்கும் விதமாக ப்ரெசன்டேஷன் ஏரியாவில் நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே செலிப்ரேஷன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா அதே சாம்பியன் நிற்கிற அந்த போர்டுக்கு முன்னாடி பங்களாதேஷ் கேப்டனான ஷாண்டோ அவரை கூப்பிட்டு அவர் கையில் நம்ம இந்தியா வாங்கியிருந்த அந்த ட்ரோஃபியை கொடுத்து பங்களாதேஷ் டீம் அவங்க சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு செயலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செலிப்ரேஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா தனியாக சூரியகுமார் யாதவ் நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாரையும் நிற்க வச்சு அந்த இடத்துல ஷாண்டோவை கூப்பிட்டு அவரை நடுவில் நிற்க வச்சு அவர் கையில் ட்ரோஃபியை சூரியகுமார் கொடுத்துருக்காரு. ஸோ இதை யாருமே எதிர்பார்க்கல. முக்கியமாக எந்த ஒரு கேப்டனும் ஜெயிச்ச கப்பை அவங்க அணி கூட செலிப்ரேஷன் பண்ண தான் நினைப்பாங்களே தவிர எதிர் அணிக்கு யாருமே பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இந்த மாதிரி தந்தது கிடையாது. ஆனால் சூரியகுமார் பங்களாதேஷ் இப்படி 5 ஆட்டங்கள் நம்ம இந்திய மண்டல் விளையாண்டு ஒரு ஆட்டம் கூட ஜெயிக்க முடியாமல் அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய சூழ்நிலையையும் வலியையும் புரிஞ்சுக்கிட்ட சூரியகுமார் அவர் செஞ்ச செய்கை தற்போது பங்களாதேஷ் கேப்டன் அவரையே பார்த்தீங்கன்னா மெய் சிலிர்க்க வச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலக நாடுகள் எல்லாருமே இதை பார்த்து அதாவது சூரியகுமார் அவருடைய இந்த செய்கையை பார்த்து எல்லாருமே ஒரு நிமிடம் அதிர்ந்து போயிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சூரியகுமார் அவர் இப்படி பங்களாதேஷ் கேப்டன் ஷாண்டோ அவரை கூப்பிட்டு அவருக்கையில் ட்ரோஃபியை கொடுத்தது சரியான விஷயம் தானா இல்லை இது தவறு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.